வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை, அதே நாளில் வீடு திரும்பலாம். அழையுங்கள் 7207948734. ஈரோடு பேருந்து நிலையத்தில் தமிழக இளைஞர்களை கேலி செய்த வட மாநில இளைஞரை கொலை செய்த 3 பேர் கைது செய்யப்பட்டனர். உத்தரப்பிரதேச மாநிலத்தை சேர்ந்த அங்கித் குமார் என்பவர் திருப்பூர் ராக்கிபாளையத்தில் உள்ள பூமெக்ஸ் பனியன் நிறுவனத்தில் வேலை பார்த்தார். ஈரோட்டில் உள்ள தன் தம்பி தீபக்குமாரை சந்திக்க நண்பருடன் கடந்த 11 தேதி இரவு ஈரோட்டுக்கு சென்றுள்ளார். ஈரோடு பேருந்து நிலையத்தில் நின்று கொண்டிருந்த போது பக்கத்தில் இருந்த தமிழ் இளைஞர் ஒருவரை வேலை தெரியாதவங்க என்ற பொருளில் கேலி செய்து அங்கித் குமார் தன் நண்பர்களிடத்தில் ஹிந்தியில் பேசிக் கொண்டிருந்ததாக தெரிகிறது. இதை அந்த தமிழக இளைஞர் தட்டி கேட்டுள்ளார். இதனால் அவர்களுக்குள் வாக்குவாதம் ஏற்பட்ட நிலையில் தமிழக இளைஞர் தன் நண்பர்களை அழைத்துள்ளார். அவர்கள் அங்கித் குமாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு அவரை கீழே தள்ளியுள்ளனர். தொடர்ந்து அங்கு வந்த அங்கித் குமாரின் சகோதரர் மன்னிப்பு கேட்டு தனது அண்ணனையும் அவரின் நண்பரையும் வீட்டுக்கு அழைத்து சென்றுள்ளார். இரவு அனைவரும் தூங்கிவிட காலையில் அங்கித் குமார் சடலமாக கிடந்துள்ளார். தொடர்ந்து தீபக்குமார் போலீசில் புகார் அளித்தார். டவுன் போலீசார் ஈரோடு பேருந்து நிலையத்தில் உள்ள சிசிடிவி கேமரா பதிவுகளை ஆராய்ந்தனர். அதில் 3 பேர் அங்கித் குமார் இடத்தில் தகராறில் ஈடுபட்டு கீழே பிடித்து தள்ளிவிடும் காட்சிகள் இடம்பெற்று இருந்தன. அவரின் தலையின் பின்பக்கத்தில் பலத்த காயம் இருப்பதும் கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த வழக்கில் தொடர்புடைய ஈரோடு நெசவாளர் காலனியைச் சேர்ந்த ரவிக்குமார், ஈரோடு சூளை நெசவாளர் காலனியைச் சேர்ந்த சதீஷ்குமார் மற்றும் தனசேகர் ஆகிய 3 பேரும் கைது செய்யப்பட்டனர். வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை, அதே நாளில் வீடு திரும்பலாம். அழையுங்கள் 7207948734.